கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 35, பாரதத்தின் பெருமை என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. விஷ்ணு புராணத்தினுடைய ஹிருதயமாகிற பிரகலாத சரித்திரத்தை சென்ற பாகத்தில் கேட்டோம். பிரகலாத சரித்திரத்துக்கு முன்னாடி மகரிஷி என்ன சொல்லின்றிருந்தார் அப்படின்னு பார்த்தா, தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்களினுடைய கதை அதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லிட்டு வந்தார். அப்பொழுது இந்த திதிங்கிறவளுடைய கதை வந்த பொழுதுதான் பிரகலாத சரித்திரம் சொல்ல நேர்ந்தது அவருக்கு. இதுக்கு ஆரம்ப கட்டம் எங்க இருக்கு இந்த கதைகளுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா, சிருஷ்டி எப்படி தொடங்கித்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் மகரிஷி. அந்த சிருஷ்டியை செய்வதற்கு யாரெல்லாம் வந்தார்கள் அப்படின்னு சொன்னார். அதுல முக்கியமான ஒருத்தர் சுவயம்புவ மனு. அந்த சுவயம்புவ மனுவனுடைய புத்திரர்களின் சரித்திரத்தை சொல்ல தொடங்கினார். அவருக்கு ரெண்டு புத்திரர்கள், உத்தானபாதர் பிரியவிரதர் அப்படிங்கறத பார்த்தோம். அதுல உத்தானபாதர்னுடைய சரித்திரத்தை பூர்த்தியா பார்த்தாயிடுத்து. உத்தானபாதர் தான் துருவனுடைய அப்பா. அவருடைய சரித்திரம் சந்ததிகள் எல்லாம் பார்த்தாயிடுத்து. பிரியவிரதனை பத்தி இதுவரைக்கும் மகரிஷி எதுவும் சொல்லல. அதனால மைத்ரேயர் விண்ணப்பிச்சு கேட்டாராம், பிரியவிரதனுடைய வம்ச வரலாறு என்ன அப்படிங்கறது. அப்போ பராசர மகரிஷி சொல்ல தொடங்கினார், பிரியவிரதன் அப்படிங்கிறவர் கர்தம பிரஜாபதியினுடைய புத்திரியை மணந்தார். அவருக்கு ரெண்டு பெண்கள், 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். பெண்களுடைய பேரெல்லாம் சம்ராட், குஷி அப்படிங்கிறது. பிள்ளைகள் 10 பேர்ல 3 பேர் பிறந்த உடனேயே யோகம் பண்றதுக்கு போயிட்டார்களாம். அவர்களுக்கு இந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபாடு இல்லை, உலக சுகங்களை அனுபவிக்கணும்னு தோணல. அதனால எம்பெருமான குறிச்சு தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும் அப்படின்னு கிளம்பி போயிட்டார்கள். மீதி இருந்தவர்கள் 7 பேர். அந்த 7 பேர் அவர்களுடைய பெயர்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஆக்னீத்ரன், வபுஷ்மான், மேதாதிதி, ஜோதிஷ்மான், தியுதிமான், பவ்யன், சவனன் அப்படின்னு 7 பேர். இந்த 7 புத்திரர்களுக்கும் தன்னுடைய ராஜ்யத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறார் பிரியவிரதன். அவருடைய ராஜ்யம் எது அப்படின்னு கேட்டா, இந்த பூமி முழுக்க அவருடைய ராஜ்யம் தான். அதனால இந்த பூமிய 7 பகுதிகளாக பிரிச்சு கொடுத்தார். 7 துவீபங்களாக பிரிச்சு கொடுத்தாராம். துவீபம் அப்படின்னா என்ன, ஆங்கிலத்துல ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள், கடல் சூழப்பட்ட ஒரு இடம். இந்த 7 துவீபங்களும் ஒரு கடலால சூழப்படல, 7 கடல்களால சூழப்பட்டிருக்கு. என்ன கடல்கள்? உப்பு கடல், கரும்பு சாராகிற கடல், கள்ளுக்கடல், நெய்கடல், தயிர்கடல், பார்க்கடல், ஜலக்கடல். இப்படி 7 சமுத்திரங்கள் ஒரு ஒரு துவீபத்தை சுத்தியும் இருக்கான். இதுல பிரியவிரதனுடைய மூத்த பிள்ளையான ஆக்னீத்ரன் அப்படிங்கிறவனுக்கு கொடுக்கப்பட்ட துவீபத்துக்கு பேர் ஜம்பூ துவீபம் அப்படிங்கிறது. இத பத்தி கொஞ்சம் விஸ்தாரமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றார். ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இங்கதான் நாம் வாசம் பண்ணுகிறோம், அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவசியம் அப்படிங்கறதுனால விவரித்து சொல்றார் மகரிஷி. ஜம்பூ துவீபம் அப்படிங்கிறது ஒரு தாமரை வடிவத்துல இருக்குமா. இந்த 7 துவீபங்களுக்குள்ள நடுவுல இருக்கிற துவீபம் ஜம்பூ துவீபம். ஜம்பூ துவீபத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலைதான் மேருமலை. இந்த மேருமலையானது எவ்வளவு பெருசு அப்படிங்கறத வர்ணிக்கிறார் மகரிஷி. புள்ளி விவரம் எல்லாம் சொல்லி வர்ணிக்கிறார். எப்படி இவ்வளவு பூகோளம் தெரிஞ்சிருக்கு மகரிஷிக்கு அப்படின்னு பார்த்தா, மகரிஷிக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம் கிடைச்சிருக்கு அவருடைய ஆச்சாரியர்கள் கிட்டேருந்து.
இந்த வித்யை, அதாவது இந்த பூகோளமாகிற வித்யை நம்மளுடைய வேதங்கள்ல ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சேட்டலைட் எல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு கணக்கிடப்படுற விஷயங்கள் அனாயாசமாக அன்றைய தினம் சாஸ்திரம் படித்தவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இப்போ பராசர மகர்ஷி கொடுக்கும் இந்த பூகோள வர்ணனை. நம்மளுடைய ஜம்பு துவீபம் எப்படி இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற மேருமலை எவ்வளவு பெருசு அப்படிங்கறத எண்ணிக்கையோட சொல்றார் மகரிஷி. இந்த மேருமலையானது 4000 யோஜனை ஒசரமா, பூமியிலிருந்து 4000 யோஜனை மேல உயர்ந்திருக்கு. பூமிக்குள்ளயும் இந்த மலை புதஞ்சிருக்கா. எவ்வளவு ஆழத்துக்கு புதஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா 16000 யோஜனைகள் அப்படிங்கிறார். பூமிக்கு மேல பரவி இருக்கு இந்த மேருமலை, ஜம்பு தீபத்துல பரவி இருக்கு மேருமலை. எவ்வளவு அகலம் பரவி இருக்கு, 32000 யோஜனைகள் அகலம் பரவி இருக்காம். இந்த ஜம்பு தீபமாகிற தாமரையினுடைய மொட்டு போல இருக்காம் மேருமலை. மொட்டு அப்படிங்கறதுக்கு கர்ணிகை அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவது வழக்கம் சம்ஸ்கிருதத்துல. அப்பேற்பட்ட ஒரு கர்ணிக்கையாக அமைந்தது மேருமலை ஜம்பு தீபத்துக்கு அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார் மகரிஷி. இந்த மேருமலையை சுத்தி 9 வருஷங்கள் இருக்காம் ஜம்பு தீபத்துல. அதாவது ஜம்பு தீபத்தை 9 பிரிச்சுட்டார் இந்த ஆக்னீந்திரன் அப்படிங்கிற மகாராஜா. என்ன காரணம், அவருக்கு 9 புத்திரர்கள், நாபி, கிம் புருஷன், ஹரிவர்ஷன், இலாவிருத்தன், ரம்யன், ஹிரண்யவான், குரு, பத்ராஸ்வன், கேதுமாலன் அப்படின்னு 9 பேர். இந்த 9 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பகுதி கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சு ஜம்பு தீபத்தை 9 வருஷங்களாக பிரிச்சார். வருஷங்கள்னா ஒரு பகுதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வருஷம்னா கணக்குல சொல்ற அந்த டைம்னுடைய வருஷம் கிடையாது. வருஷம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இடத்தினுடைய ஒரு பரிமாணம். 9 வருஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் ரம்யக வருஷம், ஹிரண்மய வருஷம், குரு வருஷம், பத்ராஸ்ரவ வருஷம், இலாவிருத்த வருஷம், கிம் புருஷ வருஷம், ஹரி வருஷம், பாரத வருஷம். இப்படி 9. இந்த 9 வருஷங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு ஜம்பு தீபத்துல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வரைபடம் போட்டு காட்டுறா போல ஸ்லோகங்கள் அமைச்சிருக்கார் மகரிஷி. எப்படி இருக்கு ஜம்பு தீபம் அப்படிங்கறது ஒரு வட்டமா நம்ம நினைச்சுண்டா, அதுக்கு நடுவுல இருக்கிறது ஒரு மேருமலை. அந்த மேருமலையை சுத்தி 9 தீபங்கள் இருக்கு, 9 வருஷங்கள் இருக்கு. அதுல 3 வருஷங்கள் வடக்கு பகுதியில இருக்கு, 3 வருஷங்கள் தெற்கு பகுதியில இருக்கு, 1 வருஷம் கிழக்கு பகுதியில இருக்கு, 1 வருஷம் மேற்கு பகுதியில இருக்கு. இப்ப 8 கடைச்சி போச்சு, வடக்குல 3, தெற்குல 3, கிழக்குல 1, மேற்குல 1. 9வது எங்க இருக்குன்னு கேட்டா மேருமலைய சுத்தி இருக்கா. இந்த 8 வருஷங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேருமலைய சுத்தி கான்சென்ட்ரிக்கா 1 வருஷம் இருக்கு. அது கான்சென்ட்ரிக்கா இருந்தாலும் வட்டமாக இல்லையாம், சதுரமா இருக்கு. சதுரமா இருக்கிற வருஷத்துக்கு இலாவிருத வருஷம்னு பேர். கிழக்கே இருக்கக்கூடிய வருஷம் பத்ராஸ்ரவ வருஷம், மேற்க இருக்கக்கூடிய வருஷம் கேதுமால வருஷம், வடக்க இருக்கக்கூடியது ரம்யகம், ஹிரண்மயம், குரு அப்படிங்கிற வருஷங்கள், தெற்க இருக்கிறது கிம் புருஷ, ஹரிவருஷ, பாரத வருஷங்கள். பாரத வருஷம் அப்படிங்கிறது மேருமலையினுடைய தெற்கு புறத்துல இருக்கக்கூடிய பகுதி. இந்த பாரத வருஷத்துலதான் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம். இந்த மேருமலையை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றார். மேருமலையில 4 விதமான பெரிய பெரிய மரங்கள் இருக்காம். 4 புறத்திலேயும் கதம்ப மரம் உண்டு, நாவல் பழ மரம் உண்டு, அத்தி மரம் உண்டு, ஆல மரம் உண்டு. இதுல இந்த நாவல் பழத்தினுடைய மரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாவல் பழ மரத்துல மகா கஜம் போல வடிவம் உள்ள நாவல் பழங்கள் வருமா. மகா கஜம்னா என்னன்னா தேவலோகத்து யானைகள் போல ஒரு ஒரு பழமும்
அந்த சைஸ்ல இருக்குமா. அப்பேற்பட்ட பழங்களை பருகினால் நமக்கு சோர்வு வராது, துர்நாற்றம் வராது, கிழத்தன்மை வராது, எந்த தீங்கும் வராது. இப்பேற்பட்ட நாவல் பழ மரம் உடைய துவீபமா இருக்கு, இருக்கிறதுனால இதுக்கு ஜம்பு துவீபம் அப்படின்னு பெயர் வருது. ஜம்பு மரம்னா நாவல் மரம் அப்படின்னு அர்த்தம். இந்த நாவல் பழ ரசம் பெருகி ஓடி நாவல் குளமாகவும் ஆயிடுத்தாம் ஜம்பு தீபத்துல. அதுதான் ஜம்பு நதி அப்படின்னு பெயர் கொண்டது. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த ஜம்பு தீபத்துல மேருமலையினுடைய தெற்கு பகுதியில பாரத வருஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த பாரத வருஷத்துல திருப்பி 9 பாகங்கள் இருக்காம். அதுதான் இந்திர தீபம், கசேரு தீபம், தாமிரபரண தீபம், தபஸ்திமான் அப்படிங்கிற தீபம், நாக தீபம், சௌமிய தீபம், கந்தர்வ தீபம், வாருண தீபம், பரத தீபம் அல்லது பரத கண்டம் அப்படிங்கிற. சங்கல்பம் சொல்லும் பொழுது தினம் ஸ்நானம் செய்யும் பொழுது சங்கல்பிக்கணும், எங்க இருக்கோம், என்ன சமயத்துல ஸ்நானம் பண்றோம் அப்படிங்கறத சொல்லி பண்ணணுமாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி சங்கல்பம் சொல்லும் பொழுது பாரத வருஷே பரத கண்டே அப்படின்னு சொல்றோம். அந்த பரத கண்டம் தான் இந்த பாரத வருஷத்தினுடைய 9 பாகங்கள்ல கடைசி பாகம். இந்த பரத கண்டத்துல 7 மலைகள் இருக்காம். மகேந்திர மலை, மலையமலை, சஹ்யம் அப்படிங்கிற மலை, சுக்திமான் அப்படிங்கிற மலை, விந்தியமலை, பாரியாத்திர மலை அப்படிங்கிறது. மலைகள்ல இருந்து பல ஆறுகள் உண்டாகிறது அப்படிங்கிறார். மகேந்திர மலையிலிருந்து திருசாமா, ஆர்யாகுல்யா அப்படிங்கிற நதிகள், மலையமலையிலிருந்து கிருதமாலா அதாவது வைகை நதி, அப்புறம் தாமிரபரணி, சஹ்யம் அப்படிங்கிற மலையிலிருந்து கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, சுக்திமான் அப்படிங்கிற மலையிலிருந்து ரிஷிகுல்யா, குமாரி அப்படிங்கிற நதிகள், ரிக்ஷம் அப்படிங்கிற மலையிலிருந்து தாபி அப்படிங்கிற நதி, விந்தியமலையிலிருந்து நர்மதா, சுரசா அப்படிங்கிற நதிகள், பாரியாத்திர மலையிலிருந்து வேதம், ஸ்மிருதி ஆகிய நதிகள். இப்பேற்பட்ட நதிகள் பாரத தேசத்துல என்ன எப்படி ஓடுறது அப்படிங்கிறத அழகா வர்ணிச்சிருக்கார் மகரிஷி. இவ்வளவு தூரம் பாரத தேசத்தை பத்தின வர்ணனையை எதுக்கு சொல்றார் மகரிஷி அப்படின்னு கேட்டா, முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாராம் மைத்ரேயரை பார்த்து, மைத்ரேயா இந்த பாரத வருஷம் பரத கண்டம் அப்படிங்கிறது தான் கர்ம பூமி அப்பா, இங்கதான் ஸ்வர்க பிராப்திக்கோ மோக்ஷ பிராப்திக்கோ கர்மாக்களை செய்ய முடியும். மீதி பூமிகள்லாம் போக பூமிகள், அங்கெல்லாம் வெறும் அனுபவம் தான் உண்டு, அங்க கர்மாக்களை பண்ண முடியாது. கர்மாக்களை செஞ்சால்தானே முன்னேற முடியும். இப்ப ஸ்வர்க்கத்துக்கு தேவர்கள்லாம் போயிட்டார்கள், ஆனா தேவர்கள்லாம் எப்பொழுதும் பயத்திலேயே இருப்பாளாம். எப்போ இந்த புண்ணியமானது தீந்து போகுமோ, எப்ப நம்ம கீழே விழுவோமோ அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு இருந்துட்டே இருக்குமா நிரந்தரமா. அப்படி போய் விழுந்தா நாம் இந்த பாரத வருஷத்துல பரத கண்டத்துல போய் விழுந்தா தேவல, ஏன்னா அங்கதான் நம்மளால திருப்பி நல்ல கர்மாக்களை பண்ணி இந்த நல்ல பதவியை பெற முடியும். வேற எங்கேயாவது போய் விழுந்துட்டோமானால் இது சாத்தியமே இல்லையே. எத்தனையோ பேர்கள் சொன்னோமே இத்தனை நாள், இத்தனை கண்டங்கள், இத்தனை வருஷங்கள், இத்தனை துவீபங்கள்னு, ஆனா அதுல எதுல விழுந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த பாரத வருஷம் பரத கண்டத்தில் விழுந்தா மட்டும்தான் நம்மளால கர்மாக்களை செய்து மோக்ஷத்தையோ ஸ்வர்க்கத்தையோ அடைய முடியும் அப்படிங்கிறது திண்ணம். இத சொல்றார் மகரிஷி. அத்ராபி பாரதம் சிரேஷ்டம் ஜம்பு தீபே மகாமுனே யதோஹி கர்ம பூமே கர்ம பூரேஷா யதோஜ்ஞா போக பூமயா. இப்படியாவது இந்த பாரத தேசத்துல வந்து பிறந்துட்டா தேவல அப்படின்னு தேவர்கள்லாம் பாடுவார்களாம். நம்மை விட இந்த பூமியில இருக்கிற மனுஷ்யர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவர்கள் கீர்த்தனம் பண்ணுவார்களாம். காயந்தி தேவாஹா கில கீத காணி தன்யாஸ்து தே பாரத பூமி பாகே. தன்யர்கள் பாரத பூமியில இருக்கிறவர்கள்லாம் அப்படின்னு தேவர்கள்லாம் கொண்டாடுவார்களாம். இப்படி பாரதத்தின் பெருமையை ரொம்ப அழகாக பராசர மகரிஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல மைத்ரேயருக்கு சொல்றார். மேல இன்னும் பல பூகோள வர்ணனங்களை சொல்றார் மகரிஷி. அது என்னங்கிறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.